ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் எல்லாரையும் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் 20 பைசா அலுமினியத்தில் வெளியிடப்பட்ட இந்த நாணயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த நாணயம் வந்து 1983 அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஒரு அலுமினியத்தால் செய்யப்பட்ட நாணயம். இந்த நாணயம் வந்து வெயிட் பார்த்திங்கன்னா 2.3 கிராம் இருக்கும். டைமீட்டர் 26 mm உள்ள நாணயம். ஷேப் பார்த்திங்கன்னா ஹெக்ஸகோனல், அதாவது 6 சைடு இருக்கும் பாருங்கள், 6 சைடு உள்ள நாணயம் இது. இந்த நாணயம் வந்து 2016 இந்த நாணயத்தை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த நாணயம் வந்து வேர்ல்டு ஃபுட் டே, அதாவது இப்போ FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அதை நினைவுபடுத்தும் விதமாக, அதை சிறப்பிக்கும் விதமாக இந்த மீன் பிடிக்கிற மாதிரி இந்த ஃபிஷரிஸ் நாணயத்தை வெளியிட்டாங்க. இதனுடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். 20 கீழே வந்து சத்தியமேவ ஜெயதே, அதை வந்து எழுதியிருப்பாங்க. பாரத்னு ஹிந்தியில் இருக்கும், இந்தியா என்ற ஆங்கிலத்தில் இருக்கும். 20 பைசே ஹிந்தியில், பைசே என்றது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். 20 என்ற எண் வந்து எழுதப்பட்டிருக்கும். ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு மீனவர்கள் நின்று தண்ணியில் நின்று மீன் பிடிக்கிற மாதிரி, மீன் வலையில் மீன் இருக்கிற மாதிரியும் இதனுடைய போர்ட்ரேட் வந்து அழகாக போட்டிருப்பாங்க. ஒரு வலையில் மீன் இருக்கிறது தெரியும் பாருங்கள். இந்த இதற்கு மேலே இந்த ரிம்முக்கு அருகில் பார்த்திங்கன்னா வருடம், 1983 வந்து அச்சிட்டு வெளியிடப்பட்டிருக்கும். இந்த கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா FAO அச்சிட்டு வெளியிட்டு இருப்பாங்க. இதனுடைய எட்ஜ் பார்த்திங்கன்னா ஸ்மூத் எட்ஜாக இருக்கும். இது மின்ட் எவ்வளோ பார்த்திங்கன்னா கொல்கட்டா அண்ட் ஹைதராபாத் ரெண்டு மின்ட்டிலும் இந்த நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. ரெண்டு நாணயம் பார்த்திங்கன்னா கொல்கத்தா மின்ட் வந்து நல்ல கண்டிஷன் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை வாங்கணுன்னா கூட 170 ரூபா என்னுடைய விலை இருக்குது. அதே ஹைதராபாத் மின்ட்டாக இருந்தால், அதாவது 5.8 ஸ்டார் சொல்லுவாங்க, 5 முனை உள்ள ஸ்டார் மாதிரி வடிவம் இருக்கும் ஹைதராபாத், அதுவும் பார்த்திங்கன்னா 110 ரூபா UNCலேருந்து 110 ரூபா வரைக்கும் அதனுடைய வேல்யூ வந்து இருக்குது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.